zone refining method or zone refining process, very important 5-mark question. Okay, so what do you mean zone refining? In the method, you can prepare very ultra pure substance. Okay, remember, highly pure substance like silicon, tellurium, and germanium. Silicon, tellurium, and germanium, adumari metallites. That means these are used as semiconductors. Indumari pura remember, ultra pure arkano, indumari ultra pure substance, very highly pure substance, and refinement, you can use zone refining process. But in the metal, enna pandrom appo na oru impure metal bar eduthukrom. It's containing impurity. Idu enna pandrom na oru electrically heated bar. Adha vandu nam rotate pandrom. This is one of the bar. Ipo the heat panumbodhu enna agum appadina indha rotate panumbodhu indha part ella enna agum melt aayirum. Naan different symbol kuduthu vechirken. Yen appadina nalla paarenga idhu vandu oru metal bar. And the metal bar impurity irukku. Appo metal vandu andha impurity oda konja low la melt aayirum. Andha maari eduthukonum. இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட்டர். இந்த ஹீட்டரை வந்து ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு லாஞ்சிடியூஷன் நம்ம லைட்டாக என்ன பண்ணணும், லாஞ்சிடியூஷனலி லைட்டாக மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது என்னாகும், இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் இங்கே இங்கே வச்சு ஹீட் மூவ் பண்ணும்போது இங்கே வைக்கும்போது இந்த எண்டில் என்னாகும், இது மெட்டல் மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகி லைட்டாக மூவ் பண்ணும்போது இந்த மெட்டல் எல்லாமே என்ன ஆயிரும், மெல்ட் ஆகிட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது கூல் ஆகும்போது அகைன் சால்டிஃபைட், அகைன் சாலிட் ஆயிரும். பட் ஆல் த ஆல் த இம்பியூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, இம்பியூரிட்டி இந்த பக்கம் போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக ரொட்டேட் ஆகும்போது ஃபஸ்ட் மெட்டல் மெல்ட் ஆகும், மெட்டல் ஆகிட்டு கூல் ஆகும்போது மெட்டலெல்லாம் அகைன் சால்ட் ஆயிரும், அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடும். இப்படி ஒன்ஸ் பண்ணால் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வாஷ் ஆயிரும் ஃபஸ்ட் டைம். தென் செகண்ட் டைம் அகைன் மெட்டல் மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகிட்டு அகைன் இந்த பக்கம் போன உடனே மெட்டல் கூலாகும், மெட்டல் கூலாகும் அகைன் மெட்டல் சாலிட் ஆயிரும், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடும். ஓகே, பிஹைண்ட் திஸ் மெட்டல் திஸ் சைட் அகைன் பியூர் ஆச்சு. வெரி சேம் வே இதை ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ண என்ன ஆகும், யூ வில் கெட் அல்ட்ரா பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஜோன் ரிஃபைனிங் மெத்தடில் வெரி ஹைலி பியூர் சப்ஸ்டன்ஸை யூ கேன் ப்ரிப்பேர் பண்ணலாம் த்ரூ ஜோன் ரிஃபைனிங் மெத்தட், லைக் சிலிக்கன், டெல்லூரியம் அண்டு ஜெர்மானியம் போன்ற செமி கண்டக்டர்ஸை இந்த மெத்தடில் பியூர் பண்ண முடியும். ஒரு இம்பியூரான ஒரு மெட்டல் பாரில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட்டரை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு லாஞ்சு டூனி நம்ம லைட்டாக ஸ்லோவாக மூவ் பண்ண போகிறோம். ஸ்லோவாக மூவ் பண்ணும்போது இந்த மெட்டல் வந்து ஹீட் ஆகுது, மெட்டல் எல்லாம் மெல்ட் ஆகும்போது மெல்ட் ஆகி கொஞ்சம் மூவ் பண்ண உடனே என்ன ஆயிரும், கூலாகும் போது மெட்டல் சாலிட் ஆயிரும், ஆல் த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடும். இப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம், ஸோ ஒன்ஸ் வாஸ் ஆயிரும். இப்படியே லைட்டாக ரிப்பீட் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ண யூ கேன் ப்ரிப்பேர் ஒரு அல்ட்ரா பியூர் சப்ஸ்டன்ஸ். திஸ் இஸ் கால் ஜோன் ரிஃபைனிங் மெத்தட்.